ஹலோ நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட வாடிவாசல் திரைப்படத்தோட முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. நம்ம வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா விடுதலை திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்காரு. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணா எதற்கும் துணிவின் படத்தோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிஸியாகவே இருக்காரு. இந்த திரைப்படத்தோட எல்லா ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சாங் ஷூட் தான் பார்த்தீங்கன்னா பெண்டிங்காகவே கிடக்குது. ஸோ அந்த ஒரு சாங்கையும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி எடிட்டிங் ஒர்க் அண்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ டிலே ஆச்சுன்னா இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டும் பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா December 17 ஆர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதான் பிளானில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த எதற்கும் துணிந்தன் படத்தோட ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சூர்யானா வாடிவாசல் திரைப்படத்துக்கு போவாரா அப்படின்ட்டு ஒரு டவுட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா சரோட ப்ராஜெக்ட் இருக்குது, அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாலா சரோட ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிப்பாரா இல்லை வாடிவாசல் திரைப்படத்துக்கு போவாரா அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் தெரில. ஸோ அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாடிவாசல் திரைப்படத்தோட முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாடிவாசல் திரைப்படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஒரு 1960 இல்லை 65 பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியை தான் பார்த்தீங்கன்னா இந்த வாடிவாசல் திரைப்படமும். மதுரையில் பார்த்தீங்கன்னா 1960 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட கதைக்களமும் பார்த்தீங்கன்னா இந்த வாடிவாசல் திரைப்படத்தில் இருக்குமா. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று இந்த திரைப்படத்தில் காலமாடு தான். ஸோ அந்த காலமாடு அடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வாடிவாசல் திரைப்படத்தோட கதையாகவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாண்ணா அந்த காலையை பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வாங்கி வச்சுட்டு அது கூட ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ அப்படி இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் மொத்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா காலமடை ஒரிஜினலாக காட்ட முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் சார் இந்த திரைப்படத்தில் கிராஃபிக்ஸ் காலமடையும் பார்த்தீங்கன்னா சேர்க்க போகிறதா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டுருக்கா. ஸோ அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனே தான் அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்கணும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடிவாசல் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டரையும் நடிக்க வைக்க போகிறதா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்களாம். அந்த கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டேரக்டர் அமீர் சார் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாடிவாசல் திரைப்படத்தில் நடிக்க வைக்க போகிறதா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வெற்றிமாறன் சார் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காராம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தாக்கா நம்ம வெற்றிமாறன் சார் ஒரு கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னு உறுதியாகவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் காலம் மாடு அண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸும் சேர்க்க போகிறாரு. அண்டு பார்த்தீங்கன்னா 1960 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட இந்த கதைக்கிழமும் பார்த்தீங்கன்னா இந்த வாடிவாசல் திரைப்படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றிமாறன் சார் வேறு மாதிரியான சம்பவத்தை இந்த வாடிவாசல் திரைப்படத்தில் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வாடிவாசல் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா 2023 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ அதனால் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான் நண்பா இன்றைக்கான வீடியோ. அந்த வாடிவாச திரைப்படத்தை பற்றி உங்களை கருத்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இதே மாதிரி தமிழ் சினிமா அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.